பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜூலை மாதம் 3ஆம் தேதி கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. உண்மையாகவே இந்த நாள் ஒரு இனிய நாள், இன்பமான நாள், அற்புதத்தை ருசிக்கிற நாள் என்று கர்த்தருடைய நாமத்தினாலே நான் அறிக்கை பண்ணுகிறேன். நீங்களும் விசுவாசத்தோடு சொல்லுங்க, தேவனுடைய கிருபை தாங்கும் அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த குறுஞ்செய்தி ஷார்ட் மெசேஜ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? உங்களை நினைக்கும் போதெல்லாம் கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். சரி, இன்றைக்குரிய தேவனுடைய வார்த்தை என்ன? 2 ராஜாக்கள் 13:21 எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷரின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வசனம் சொல்லுகிறது, எலிசா என்ற தீர்க்கதரிசி மரித்து ஒரு கல்லறை தோட்டத்தில் அடக்கம் பண்ணப்படுகிறார். 1 வருஷம் ஆகிறது, அந்த ஊரில் ஒரு மனுஷன் மரிக்கிறான். அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போடுகிறார்கள். எலிசாவின் எலும்பு மரித்து போன மனுஷனுடைய சடலத்தில் பட்ட மாத்திரத்தில் வசனம் சொல்லுகிறது, அவன் உயிரடைந்து கால் ஊன்றி எழுந்து நிற்கிறான். கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். என் ஆண்டவருடைய பிள்ளைகளே, பரிசுத்தாவின் வல்லமை எலும்புகளை உயிர்ப்பிக்கிற வல்லமை, சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு வல்லமை. இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை நீங்கள் எதிர்பாருங்க. உங்கள் நரம்பு எலும்பு மண்டலங்களில், உங்கள் அசைகளில், சரீரத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் பலவீனப்பட்டிருந்தால், உங்கள் பலவீனங்களை இயேசு சிலுவையில் சுமந்திருக்கிறார். நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமென். நானே பரிகாரியான கர்த்தர் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், யாத்திராகமம் 15:26. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஒரு விசேஷித்த ஒரு பலனால் உங்கள் மேல் இறங்கி வரும்போது உங்கள் நரம்பு எலும்புகள் உயிர்ப்பிக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோசித்து பாருங்க, எலிசா அற்புத அடையாளங்களெல்லாம் செய்து அவர் வாழ்க்கை ஓட்டத்தை முடித்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறார். மறு வருஷத்தில் அவருடைய கல்லறையில் ஒரு பிரேதத்தை கொண்டு வந்து போடும்போது கர்த்தருடைய பிள்ளைகளை, ஓராண்டுக்கு பிறகும் எலிசாவின் எலும்புகளுக்குள்ளே வல்லமை இருக்குமானால், நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பெற்ற அபிஷேகம் சாதாரணமானதல்ல, அது ஒரு விலையேற பெற்ற ஒரு வல்லமையை கொண்டு வருகிறது. அதனால் நீங்கள் உங்களை கர்த்தருடைய பிள்ளைகளை தரைக்குறைவாக எண்ணாதபடி, எனக்குள் இருக்கிற வல்லமையை நான் அனல் மூட்டுவேன் என்று சொல்லி உங்களுக்குள் இருக்கிற ஆவியின் வரங்களை அனல் மூட்டுங்க. ஜபத்தை அனல் மூட்டுங்க. அபிஷேகத்தில் நிரம்புங்க. ஆமேன். எல்லா தடைப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறந்து உங்களை மகிழ்ச்சியாக்குவார். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனமான வார்த்தைக்காக நன்றி. பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவுகிறது உங்களுக்கு லேசான காரியம் ஆண்டவரே. இப்பொழுதும் யாரெல்லாம் உடைய ஒத்தாசையை நோக்கி பார்க்கிறார்களோ, ஒரு தெய்வீக அபிஷேகம் அவர்கள் மேலே இறங்கி வந்து அவர்களுக்கு ஒரு பூரண சுகத்தையும் புது வலிமையும் புது பலனையும் கர்த்தர் கொடுத்து உடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தும். இந்த ஜபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கட்டுகள் உடைக்கப்பட்டது, புது பலன் வந்துவிட்டது. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தை உங்களை எப்படி உயிர்ப்பித்ததோ, உங்கள் நிமித்தம் அநேகருடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படணும். அதனால் ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுவேன், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் சித்தமானால் மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.